நம்ம தல அஜித்தோட 60வது படம் முழுக்க முழுக்க மாஸ் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி புரொடியூசர் போனி கபூர் தெரிவிச்சிருக்காரு. விசுவாசம் படத்துக்கு அப்புறமா தல அஜித் அச்சுநாத் டைரக்ஷன்ல பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிக்க இருக்காரு. இந்த படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்ல ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த நிலையில தல அஜித்தோட 60வது படம் பற்றின ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதே அப்டேட்னா தல 59 மட்டும் இல்ல தல 60 படத்தையும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காரு. தல அஜித்தோட 60வது படம் முழுக்க முழுக்க மாஸ் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், இது ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரியும், இதுல தல அஜித் டூயல் ரோல்ல பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரியும் போனி கபூர் பேட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு. குறிப்பா தல 59 படம் சீரியஸா இருக்கும்னோ, அது மட்டும் இல்லாம படம் பெண்களை சுத்தி நகர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னும், அஜித் இப்படி ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தலையோட 60வது படம் மாஸ் படம்னு கேள்விப்பட்டதும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். மேலும் சமூகத்துக்கு தேவையான கருத்தை சொல்றதுக்காக தான் தல அஜித் பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிக்கிறாரு. அந்த கருத்தை சொல்றதுக்கு அவரை விட பொருத்தமான ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சீரியஸ் இல்லனா மாஸ் எதுவா இருந்தாலும் அஜித் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தல ஃபேன்ஸோட கருத்தா இருக்கு. மேலும் தலையோட 59 படத்தை டைரக்ட் பண்ண போற வினோத் தான் தல 60 படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரு. தீரன் அதிகாரம் ஒன்று படம் மாதிரியே அஜித்துக்கும் ஒரு செம்மையான படத்தை கொடுப்பாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் தல ஃபேன்ஸ் மத்தியில இருந்துட்டு வருது. இந்த நிலையில தலையோட 60வது படம் குறித்து ஹச் வினோத் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தல 60 படம் முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்டா இருக்கும், படு மாசான பக்க என்டர்டைன்மெண்டான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், மேலும் பேசும்போது தல 60 படத்துல ஹீரோயினா ரகுல் பிரீத் சிங் நடிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல ஷூட்டிங் வச்சா ஃபேன்ஸ் எல்லாம் கூடிடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். அஜித்துக்கு இருக்கிற வெறித்தனமான ரசிகர்கள் கூடினா ஷூட்டிங் நடத்த முடியாது அப்படின்ற நிலை ஏற்பட்டுரும். அதனால இனிவரும் காலங்கள்ல தல அஜித்தோட படங்களை தமிழகத்துல நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கான். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் டைரக்டரும் நடிகருமா இருக்க எஸ் ஜே சூர்யாவை வச்சு தமிழ் வாணன் டைரக்ட் பண்ண போற படம் தான் உயர்ந்த மனிதன். இந்த படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு வரப்போறாரு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். இந்த படத்துக்கான ஷூட்டிங்க மார்ச் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில எஸ் ஜே சூர்யாவுக்கு இந்த படத்துல ஜோடியா நடிக்க ஜோதிகாவை கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா எஸ் ஜே சூர்யா டைரக்ட் பண்ண வாலி படம் மூலமா தான் ஜோதிகா தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய் மற்றும் ஜோதிகாவை வச்சு குஷி படத்தை டைரக்ட் பண்ணாரு எஸ் ஜே சூர்யா. குஷி படம் விஜய்க்கும் ஜோதிகாவுக்கும் ஒரு திருப்பு முனையும் அமைஞ்சது. இந்த நிலையில எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க ஜோதிகா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு பின்னாடி வெயிட்டான ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.